வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐஸ் நெட்ஒர்க்கில் ரன் ஆகக்கூடிய மைனிங் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஐஸ் நெட்ஒர்க் ஓகேங்களா, அவங்க வந்து ஐஸ் மைனிங் சொல்லிட்டு ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க, விட்ரால் கொடுத்து முடிச்சிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க அதுக்கு முன்னாடி ஐஸ் நெட்ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி செயலில் தான் அவங்க வந்து விட்ரால் கொடுத்தாங்க, ஓகேங்களா? பிஎன்பி நெட்ஒர்க்கில் தான் விட்ரால் கொடுத்தாங்க. இப்போ ஐஸ் நெட்ஒர்க்கில் மெயின் நெட் கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா? மெயின் நெட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மெயின் நெட்டில் அந்த ஐஸ் நெட்ஒர்க்கோட ஓன் பிளாக் செயலில் தான் இந்த மைனிங் நடக்குது, ஓகேங்களா? இந்த அஞ்சு மைனிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? சன்வேவ்ஸ், SealSend, சாசஸ், கால் ஃபிளியன்ட். ஸோ இப்படி இப்போ வந்து டாக்டர் எக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி அஞ்சு மைனிங் மொத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் தான், ஓகேங்களா? இந்த ஆப்பில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து கேஒய்சிலாம் கொடுப்பாங்க. நான் அப்பப்போ அப்கமிங் டேஸில் நான் வந்து அதை எப்படி பண்ணோம் அப்படிலாம் சொல்லுவேன். இது கேஒய்சிங்கிறது ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஃபேஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் கேட்பாங்க, ஓகேங்களா? அப்புறம் ட்விட்டர் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, அவசியம் ட்விட்டர் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஆரம்பத்தில் நீங்கள் வந்து இந்த ஐஸ் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி மொத்தமே சரி, ஓகேங்களா? இந்த மொத்த ஆப்புமே நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா கூட, ஓகேங்களா, மைனிங் பண்ணாமல் விட்டுட்டீங்க, என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் பேலன்ஸ் வந்து மைனஸ் ஆகும், ஓகேவா? மைனஸ் ஆகும். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 1000 இருக்குதுன்னு வச்சிங்கண்ணா, டோட்டலாக பேலன்ஸு, ஒரு நாள் நீங்கள் மைன் பண்ணிட்ட கூட நீங்கள் வந்து 900 தான் மாறிடும். அவ்வளோ குறைப்பாங்க, அது என்ன கால்குலேஷன் எடுக்கிறாங்கன்னே தெரியாது, ஓகேங்களா? மாணவரே எடுப்பாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் என்னோடய ஆப் கூட உங்களை ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதாவது நீங்கள் டீமே எடுத்தால் கூட உங்கள் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் இன்ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது அவங்க வேலை செய்யலை அப்படின்னா கூட உங்கள்கிட்ட வந்து மைனஸ் எடுப்பாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா, அந்த டோக்கன்லேருந்து அவங்க மைன் பண்ண டோக்கனும் சேர்த்து எடுப்பாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் உங்களால் பண்ண முடியுன்னா பண்ணுங்கள். ஆனால் ஒர்க்குன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது, டெய்லி போயிட்டு ஒரு வாட்டி ஆன் பண்ணிட்டு வெளில வந்துட போகிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், சரிங்களா? இப்போ டைப் பண்ணுற வேலைலாம் கிடையாது, சரிங்களா? அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் இந்த அஞ்சுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? ஸோ நான் வந்து கே லிங்க் கொடுக்குறேன், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோம்னா டேட்டா அந்த போஸ்ட் லிங்க் தான் வரும், அதாவது ஐஸ் நெட்ஒர்க் மைனிங் போஸ்ட் லிங்க்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துடும், இந்த வத்துக்கு வரும், இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு இங்கே ஒன்று ஒன்றா உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் தனித்தனியாகவும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், தனித்தனியாகவும் இந்தந்த பேரை போட்டு சன்வேவ்ஸ், டாக்டர்X-னு பேர் போட்டு இதே அப்படியே அந்த லிங்க்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அங்கே எடுத்துங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே தான் இது பற்றின அப்டேட்லாம் உங்களுக்கு தெரிய வரும், எல்லாமே வீடியோ பண்ண முடியாது, சரிங்களா? அதனால தான் ஸோ அவசியம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுத்துக்க முடியும். இந்த அஞ்சு ஆப்பிலையுமே வந்து சொல்கிறேன், டெஃபினட்டாக நல்ல ஒரு இன்கம் எடுத்துக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நான் அதிகமாகலாம் சொல்ல, சிம்பிளாக குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ஆப்லேயும் 5000 to 10000 ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். குறைஞ்சது 5000 தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும், கேரண்டியாக. நான் வந்து அதிகப்படியெல்லாம் சொல்லலை, ஓகேங்களா? ஸோ ஒரு 5 ரூபா வச்சுக்கிட்டா கூட 5 ஆப்பில் 25000 ரூபா கன்ஃபார்ம்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? அதிகபட்ச டைம் 3 மாதம். இந்த இயர் 2 கண்டிப்பாக இது வந்து முடிஞ்சிடும், இந்த மைனிங் எல்லாமே முடிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அக்டோபர் முடிஞ்சிச்சு, நவம்பர் டிசம்பர், ஐ திங்க் இந்த சன்வேஸ்லாம் இப்போ இன்னும் ஒரு 1 மாதத்தில் வந்து லிஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து 2-3 மாதம் ஆயிடுச்சு, வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ மெயின் நெட் கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த சன்வேஸ் ஆரம்பத்தில் வந்துடும். ஸோ அப்புறம் போக போக 1 by 1 லிஸ்டிங் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், வீடியோவில் போயிட்டு கமெண்ட் பண்ணி எப்போ ப்ரோ லிஸ்டிங், எப்போ விட்ரால் பண்ணுறது, எப்போ 5000 மாதத்தெலாம் கேட்காதீங்க. ஸோ ஐஸ் நெட்ஒர்க்கில் போய் பாருங்கள் எவ்வளோ விட்ரால் எடுத்துருக்காங்க, எப்படிலாம் போட்டிருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனலே போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நான் ஐஸ் நெட்ஒர்க்கு முதல்ல நான் தான் இதே போட்டேன், போஸ்ட்டே போட்டேன் நம்ம டெலிகிராம் சேனலில், ஓகேங்களா? வீடியோ நான் தான் போஸ்ட்டு போட்டிருப்பேன், அதனால் இது வந்து எனக்கு பெருமைலாம் கிடையாது. ஸோ அப்படிலாம் இந்த நெட்ஒர்க்கில் எல்லாமே எடுத்துருக்காங்க பேமெண்ட், ஓகேங்களா? சரி, ஓகே. அதனால் இது வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இதை எப்படி பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து டாக்டர்X-ல பண்ண போகிறீங்க இப்போ, ஓகே. நான் ஒவ்வொன்றுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், டாக்டர்X வந்து நான் கிளிக் பண்ணேன். எல்லாம் ஒரே சேம் ஃபார்மெட் தான், ஓகேங்களா? இது தனித்தனி வீடியோலாம் தேவைப்படாது, இருந்தாலும் கொஞ்சம் சில சின்ன சில சேஞ்சஸ் இருக்கும், அதனால தான். இப்போ என்ன பண்ணீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை காப்பின்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை போய் காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, உங்கள் ரெஃபர் கோடு, ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே ப்ளே ஸ்டோர் இருக்கும், அதில் போகாதீங்க. ஏன்னா ப்ளே ஸ்டோர் வந்து அப்டேட் பண்ணலாம், ஓகே, அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டு. இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணல, ஸோ இப்போ அப்டேட் பண்ணிட்டுறாங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதாவது ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ அன்இன்ஸ்டால் கார்டு பண்ணுங்க, நான் இன்ஸ்டாலில் இருக்கேன் எனக்கு, அதனால தான், ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகாதனால ஏபிக்கில் இன்ஸ்டால் பண்ணேன், ஓகேங்களா? ஆரம்பத்தில் நான் அந்த 10 நிமிஷத்தில் நான் வந்து ஜாயின் பண்ணேன், அந்த போஸ்ட் போட்டு ஐஸ் நெட்ஒர்க்கில் நான் 10 நிமிஷத்தில் ஜாயின் பண்ணதுனால எனக்கு வந்து அப்போ அப்டேட் பண்ணல, இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அந்த 5 ஆப்புமே, ஓகேங்களா? சரி, ஓகே.
ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். உங்களோட மெயில் ஐடிங்க கொடுத்துக்கோங்க, அதாவது உங்கள் பர்சனல் மெயில் ஐடி கொடுக்காதீங்க. உங்கள் பேங்க்லாம் கொடுத்துருப்பீங்க பதிலாக அது போல் மெயில் ஐடி கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அதாவது சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு நிமிஷம் கூட வீடியோ தேவைப்படாது. ஆனால் ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும், உங்களுக்கு புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களால் இதில் வந்து கரெக்டாக பண்ண முடியும், சரிங்களா? ஏதோ தானாலும் பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? இது ப்ராசஸ் ஒன்றுமே கிடையாது. ஸோ மெயில் ஐடி கொடுத்துருங்க, ஏர்ட்ராப்காக யூஸ் பண்ணக்கூடிய புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணி கூட கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது போல் உங்கள் மெயில் ஐடிங்கு ஷோ ஆகும். அது கீழே வந்து மூணு நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், ஓடிபி வந்து போட சொல்லுவாங்க. உங்கள் மெயிலில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஓடிபி வந்து கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ கிடச்சிச்சின்னா அந்த ஓடிபி எடுத்து அங்கே போட்டிங்கன்னா ஸோ இது போல் வந்துடும், அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வாங்க. கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என்டர் யுவர் நிக் நேம் கேட்குறாங்க இல்லையா. நிக் நேம்னா ஒன்றும் இல்லை, உங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஐடி கார்டில் இருக்கிற மாதிரி பேர்லாம் இப்போ கந்தசாமி நாராயணன் அப்படி இருக்குன்னு வச்சிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கந்தசாமி நாராயணன் ஃபுல்லாலாம் போடக்கூடாது. அது வந்து உங்களோட யூசர் நேம், அதாவது உங்களோட ஃபுல் நேம், உங்கள் ஐடி கார்டுக்கு கொடுக்குற நேம். இங்கே நீங்கள் என்ன கொடுக்கணும்னா கந்தன் நாராயணன் இது மாதிரி ஷார்ட்டாக ஏதாவது, ஓகேங்களா? சும்மா எக்ஸாம்பிள் தான் அந்த பேர் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி போட்டு ஒரு ஃபுல் நேம் போட்டு எடுக்கலை அப்படின்னா, இப்போ கந்தன்னா போட்டு கந்தன் எடுக்கலைன்னா 1710 இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க, ஓகேங்களா? நம்பர் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேவரேட்டாக, சரி? அதான் நிக் நேம்ங்கிறது ஒரு யூனிக்காக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு 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 பேர் போல ஒன்று இருக்கக்கூடாது இல்லையா, அவ்வளோதான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதை போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. இங்கே வந்து என்டர் நிக் நேம் அதான் இதை கொடுத்துட்டோம் நம்ம இல்லையா, அதாவது ஹூ இன்வைட்டட், சாரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யார் இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, என்னோடய ரெஃபர் கோடு இங்கே வந்து போடணும், ஓகேங்களா? ஓ எம் என்னோடய நிக் நேம் தான் உங்களுக்கு ரெஃபர் கோடு, புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொன்னோம் இல்லையா உங்களுக்கு கந்தன் அப்படி போட சொன்னோம் இல்லையா, உங்கள் நிக் நேம் இந்த இடத்துல சொன்னோம்ல, இதுதான் வந்து உங்களுக்கு ரெஃபர் கோடு. இந்த இப்போ கந்தன் அப்படி போட்டீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண போகிறீங்கன்னா அவங்க வந்து கந்தன் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து என்ட்ரு ஆகும். இந்த இடத்துல கிடையாது, அடுத்த பேஜில், அதாவது ஹூ இன்வைட்டட் யூனு கேட்குற போது இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும், என்னோடய இன்வைட் கோடை போடணும். என்னோடய யூசர் நேம் தான் இன்வைட் கோடு உங்களுக்கு, அவ்வளோதான் நிக் நேம். ஸோ ஓஎம்எம் போஸ் அப்படின்னு போட்டிருப்பேன், இதை வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதாவது இங்கேயும் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மேலே பாருங்கள், இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணினாலும் காப்பி ஆகிடும், ஓகேங்களா? காப்பி போயிட்டு பாருங்கள், ஓகேவா? இங்கேயும் காப்பி ஆகிடும், அந்த போஸ்ட்லேயும் போய் காப்பி பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ காப்பி பண்ணி இந்த இன்வைட்டட் யூ அப்படிங்கிறது கேட்குற இடத்துல வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க, ஓகேங்களா? காப்பி பண்ணி போட்டிங்கன்னா ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிடுவீங்க. இப்போ வந்து 2000 DRX கொடுக்குறாங்க, இந்த காயின் பேர் DRX, ஓகேங்களா? DoctorXங்கிறதுனால DRX, ஓகேவா? இங்கே போய் கம்ப்ளீட் ஆகிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் போகும், இங்கே வந்து ஸ்கிப் ஆல்னு கொடுத்துருங்க டோட்டலாக, ஓகேங்களா? 1 by 1 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்க தேவையில்ல, ஸ்கிப் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஸோ முடிஞ்சிடும். இங்கே வந்து பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ எப்படி கலராக இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? டேப் டூ ஸ்டார்ட், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சும்மா ஒரு வரல தட்டுங்க, அவ்வளோதான், அவ்வளோதாங்க, ஓகேங்களா? ஸோ தட்டினா முடிஞ்சு போச்சு, மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த இடம் பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா? இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், இப்போ பச்சை கலரில் ஓடுது பாருங்கள், ஓகேவா? இது போல் வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா இப்படி ஓட ஆரம்பிச்சிடும். இந்த இதை கிளிக் பண்ணுற பாருங்கள், இப்படி தான் உங்கள் பேஜ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிம்மாக இருக்கும், இப்போ எல்லாம் க்ரீனாக டிக்காக இருக்குது பார்த்தீங்களா? இது போல் உங்களுக்கு இருக்காது. எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபைல் பிக்சர் கேட்பாங்க இல்லையா, இது வரைக்கும் இருக்கும். ஸோ இதை கிளிக் இந்த இடத்த கிளிக் பண்ணால் உங்கள் ப்ரொஃபைலுக்கு போகும், இந்த இடத்துக்கு போகும் ப்ரொஃபைல். இந்த இடத்த ஒரு ஃபோட்டோ ஏதாவது வைக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது நெட்டில் டவுன்லோட் பண்ணி கூட ஏதாவது ஃபோட்டோ போட்டுக்கலாம், ஓகேங்களா? உங்களோட பர்சனல் ஃபோட்டோ தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது, போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ட்விட்டரில், ஓகேவா? ஸோ நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதனால் தான் உங்களுக்கு காட்ட முடியல, நிறைய வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கு எல்லாமே, ஓகேங்களா? ஸோ ஃபாலோ கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ட்விட்டர் தான், ஓகேவா? ஸோ ட்விட்டரில் போய் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டைம் வெரிஃபைன்னு ஒன்று ஓடும். ட்விட்டரில் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா ஒரு இங்கே ஒரு விண்டோ வரும், ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ட்விட்டரில் ஃபாலோ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு விண்டோ போகும், இந்த இடத்துல ஃபாலோன்னு கேட்கும், ஃபாலோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்தோடனே இங்கே ஒரு டைம் ஓடும், வெரிஃபைன்னு கொடுக்கணும். கொடுத்த உடனே ஒரு 30 seconds ஓடும், அந்த டைம் முடிஞ்ச உடனே டன் க்ளோஸ் அப்படின்னு வந்துடும், ஓகேங்களா? அப்படி வந்துச்சுன்னா இங்கே வந்து டிக் வந்துடும். அதே போல் டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணணும், அவங்க சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே போல் வெரிஃபை கொடுக்கணும், அதே போல் செகண்ட் முடியும், முடிஞ்ச உடனே முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்வைட், ஓகேங்களா? இன்வைட் 5 friends இன்வைட் பண்ணால் இந்த ப்ரொஃபைல் வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு, இந்த செட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது பண்ணணுமா கேட்டால் அவசியமே கிடையாது, ஓகேங்களா? இது அவசியமே கிடையாது, தேவைப்பட்டால் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னா அந்த மைனிங் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான், சரிங்களா? இந்த ப்ரொஃபைல் செக்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்கள் மைனிங் ஸ்பீடுங்கிறது கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், ரைட்டுங்களா? அவ்வளோதான் விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம் தான், இன்வைட்டு, ஓகேங்களா? இன்வைட்டு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா
ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ இது இன்னொரு மைனிங் எண்ட் ஓகேங்களா, அந்த சீல் சென்ஸ் சொன்னோம் இல்லையா அந்த மைனிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல் இந்த ஆரஞ்சு கலரில் வரும் ஓகேவா, அதுக்கப்புறம் ரெட்டாக மாறும், அப்புறம் வந்து பிளாக் ஆகிடும் அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் மைனிங் நடக்கும் ஓகேவா. இப்போ என்ன பண்ணீங்கன்னா இது போல் ஆரஞ்சில் வருது பார்த்தீங்களா, இப்போவே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகேவா, ஸ்டார்ட் ஆகிடும் மைனிங். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக அதாவது 24 hours ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அங்கே பாருங்கள் டைம் ஓடும் பாருங்கள் ஓகேவா. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் சாயங்காலம் 9 மணிக்கு 8 மணிக்கு கூட நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். 12 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்ப அடுத்த நாள் காலையில் தான் 6 மணிக்கு ஆன் பண்ணணும். ஆனால் முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டு வராமல் இருக்கும். ரெட்டாக வந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த இடத்த தொடரம் பாருங்கள், இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது உங்களோட ஹிஸ்ட்ரி ஓகேவா, உங்களுக்கு எவ்வளோ காயின் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஸோ இங்கே காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு கிடைக்கிறது வந்து 24, 12 அப்படி தான் கிடைக்கிது. ஆனால் நம்மக்கிட்ட எடுக்கிறது பாருங்கள் 12, 59, 114, 200, 300, இதெல்லாம் வந்து நான் ஆக்டிவாக தான் இருக்கேன். ஸோ என் டீமில் ஆக்டிவாக இல்லாதவங்களால எனக்கு எடுக்கிறாங்க, புரியுது உங்களுக்கு. இது போல் நிறைய எடுப்பாங்க, எக்கச்சக்கமாக எடுப்பாங்க. ஸோ இது ஒரு டிராபேக் ஐஸ் மைனிங்கை பொறுத்த வரைக்கும். பட் அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆக்டிவாக இரு, உனக்கே நான் மைனஸ் பண்ண போகிறேன், அதுதான் அவங்களோட, புரியுதா உங்களுக்கு. ஸோ அவங்களோட விஷயம் அதுதான். அதனால் வந்து அவங்க சொல்கிறது தப்பு கிடையாது, நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் ஸோ எதுவும் ஒன்று தப்பு நடக்க போகிறது இல்லை. ஏன்னா நிறைய சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க ஓகேங்களா. அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது ஓகேங்களா. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக இருப்போம், இது ஆக்டிவாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் முடியும். எப்படி நீங்கள் டெய்லி வாட்ஸ்அப் போக மறக்க மாட்டீங்களோ, ஃபேஸ்புக்கு போக மறக்க மாட்டீங்களோ, இன்ஸ்டாகிராம் போக மறக்க மாட்டீங்களோ, ஏதாவது ஒன்று யூடியூப்பில் போய் ரீல்ஸ் பார்ப்பீங்களே அதுபோல் நினச்சி டெய்லி இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஏதோ ஒரு அமௌண்ட்டு கன்ஃபார்ம்டாக கிடைக்கும், டவுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம டெலன்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பற்றின அப்டேட் தெரிய வரும் ஓகேங்களா. நீங்கள் எந்த மைனிங் பண்ணாலுமே அதோட அப்டேட் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா டெலன் சேனல் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், வீடியோ வந்து எல்லாத்துக்கும் வராது ரைட்டுங்களா. ஸோ எப்படி ஐஸ் மைனிங்கில் வந்து ஒரு 5 மைனிங் கொண்டு வந்திருக்காங்களோ அதே போல் அவை மைனிங் கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டிங்க. ஸோ அவை மைனிங்கும் அதே மாதிரி ஐஸ் அந்த டைமில் தான் வந்தது ஓகேங்களா, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக விட்ரால் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ அவங்க ஒரு 4 ஆப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மோசே ஹாம்ஸ்டர்கோ கெயின் கேஸ் கேஸ் மைனிங் இப்படி 4 இருக்குது ஓகேங்களா. இது நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே. ஸோ இந்த போஸ்ட்டை லிங்க்கு தரேன் ஓகேங்களா, அதாவது அவை மைனிங் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அந்த லிங்க்கை. இங்கே வந்து ஒரு இந்த போஸ்ட்டுக்கு தேவைப்படுறவங்க எந்த மைனிங் பண்ணலையோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் 4 பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதெல்லாமே வந்து பாட்டு தான், இது பாட் மைனிங் தான் ஓகேங்களா, இது எதுவுமே ஆப்பு கிடையாது. ஐஸ் மைனிங் வந்து எல்லாமே ஆப்பு தான் ஓகேங்களா, மறக்காமல் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.